அதிமுக தன் இஷ்டத்துக்கு பிரச்சாரம் செய்வதை தடுக்காமல் கட்சி செயலாளர் போல் தேர்தல் அதிகாரி செயல்படுவதாக இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக காங்கிரஸ் கட்சித் தலைவர் இளங்கோவன் செவ்வாயன்று சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்தார். ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரச்சாரம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஜெயலலிதா செய்த பிரச்சாரத்தில் 100 விதிகள் மீறப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 4-5 வாகனங்கள் செல்ல வேண்டும் என்ற தேர்தல் கமிஷன் அறிவுறுத்தலை மீறி 100 கார்கள் திங்களன்று பிரச்சாரத்திற்கு வந்தன என்று கூறிய இளங்கோவன், தேர்தல் அதிகாரியான சந்தீப் சக்சேனா அதிமுக செயலாளர் போல் செயல்படுகிறார் என்று தெரிவித்தார். நேற்று ஜெயலலிதா செய்த பிரச்சாரத்தில் 100 விதிகள் மீறப்பட்டிருக்கின்றன. தேர்தல் கமிஷனராக இங்கே இருக்கின்ற சக்சேனா அவர்கள் அதிமுக செயலாளர் போல் செயல்படுகின்றார். ஆகவே தேர்தல் கமிஷன் என்பது அதிமுகவோடு ஒப்பந்தம் போட்டுக்கொண்டு அல்லது வேறு ஏதாவது பணத்தையோ அல்லது வேறு ஏதாவதையோ வாங்கி கொண்டு அவர்களுக்கு சாதகமாக முழுக்க முழுக்க நடந்திருக்கின்றார்கள். இது ஜனநாயகத்துக்கே விடப்பட்ட சவாலாக மக்கள் எடுக்கிறார்கள். தினந்தோறும் ஆர் கே நகர் தொகுதி மக்களுக்கு சட்டை பேண்ட் புடவை தரப்படுகிறது என்று இளங்கோவன் கூறினார். தேர்தல் கமிஷன் அதிமுகவோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார்.